இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்தார். இப்பகுதியே ராமஜென்மபூமி என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் சரையு ஆற்றின் கரையில் உள்ள கோசல நாட்டின் அரசன் தசரதனின் மூத்த மகனாக பிறந்தார். முக்தி தரும் ஏழு இந்து புனித நகரங்களில் ராமஜென்மபூமியும் ஒன்று. ராமஜென்மபூமி உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியா மாவட்டத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், லக்னோவிலிருந்து கிழக்கே 136 கிலோமீட்டர் தொலைவிலும் சரையு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. முகலாய அரசர் பாபரின் படைத்தலைவர் இங்கிருந்த ராமர் கோவிலை இடித்துவிட்டு அதன் மேல் 1528 தொழுகை பள்ளி வாசலை கட்டி அதற்கு பாபரி மசூதி என்று பெயர் சூட்டினார். 1528 முதல் 1853 வரை தொழுகை பள்ளிவாசலாக இருந்தது. இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் 1863 முதல் 1949 முடிய இவ்விடத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வழிபட வேண்டும் என கூறி இவ்விடத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரித்து கொடுத்தனர். December 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அங்கு ராமர் சிலை வைக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறையினர் பிரச்சினைக்குரிய ராமர் பிறந்ததாக கூறப்படும் இடத்தையும் பாபர் மசூதி இருக்கும் நிலத்தையும் 1970, 1992, 2003 ஆகிய ஆண்டுகளில் அகழ்வாய்வு செய்ததில் பாபர் மசூதிக்கு முந்தைய காலத்து தொன்மையான கட்டிடங்கள் பாபர் மசூதிக்கு கீழும் பக்கவாட்டிலும் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டெடுத்தனர். 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு November 9, 2019 அன்று தீர்ப்பு வழங்கியது. பாபர் மசூதி காலி இடத்தில் கட்டப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், நம்பிக்கையின் அடிப்படையில் நிலத்திற்கு சன்னி வக்பு வாரியம் உரிமை கோர முடியாது என்றும் தெரிவித்தனர். அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடம் முழுக்க முழுக்க தங்களது என இஸ்லாமிய அமைப்புகள் நிரூபிக்கவில்லை. ஆகையால் நிர்மோகி அஹாரா மற்றும் சன்னி வக்பு வாரியத்தின் மனுக்களை ரத்து செய்யப்படுகின்றது எனவும், சன்னி வக்பு வாரியத்திற்கு மசூதி கட்டிக்கொள்ள அயோத்தியில் 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் எனவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்படுகிறது என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் இந்திய அரசுக்கே உரிமை என்றும், ராமஜென்ம பூமியில் 3 மாதத்திற்குள் ஒரு அறக்கட்டளை மூலம் குழந்தை ராமருக்கு கோயில் கட்ட அரசு அனுமதி வழங்கலாம் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2020 August 5 ராமர் கோயில் கட்ட பூமி பூஜை நடத்தப்பட்டது மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்டது. சடங்குகளுக்காக 2000 புனித தலங்களிலிருந்து மண் மற்றும் 100 ஆறுகளிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. இந்து நம்பிக்கைகளுக்கு ஏற்றவாறு கோயில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. வலிமை மற்றும் நீண்ட ஆயுளுக்கு பெயர் பெற்ற ராஜஸ்தானில் உள்ள பன்சி மலைகளிலிருந்து வரும் கற்கள் ராமர் கோவில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பிரதான அமைப்பை சுற்றி 4 சிறிய கோயில்கள் எழுப்பப்பட உள்ளன. அஸ்திவாரத்தை அமைப்பதற்காக ஸ்ரீராம் என்று பொறிக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 3 தளங்கள், 1 சிகர் மற்றும் 5 குவிமாடம் வடிவ மண்டபங்களுடன் மிக பிரமாண்டமாக கோவில் கட்டப்பட்டு வருகிறது. முதலில் உயரம் 141 அடியாக நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் 161 அடியாக உயரம் அதிகரிக்கப்பட்டது. ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 29 பிறகு 2020 அயோத்தி திரும்பினார். 2024 January 3 முதல் பொதுமக்கள் ஸ்ரீ ராமபிரானை தரிசிக்க இக்கோவிலுக்கு வருகை தரலாம்.